Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey Jolly Jolly, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். Hi குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 4th standard இங்கிலீஷ்ல யூனிட் 1 term 3 இதுல இருக்க be honest அப்படிங்கற போயம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Let us sing. Be honest. Amma will often say be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Amma will often say be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. To Amma I often say, don't you hear them lie? She says many may lie and go, but honesty will help us grow. To Amma I often say, don't you hear them lie? She says many may lie and go, but honesty will help us grow. At last I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. At last I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. Let's try this one day at a time. Okay kutties, idoda indha poem mudinjathu. Be honest. இந்த போயமோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நேர்மையாக இரு, அதாவது உண்மையாக இரு. ஒரு அம்மா தன் பையன்கிட்ட எப்பவுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது தான் இந்த போயம். இப்போது இந்த போயமோட தமிழ் மீனிங் பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் we are going to see glossary. Often, frequently. ஆஃபன்னா என்ன அப்படின்னா அடிக்கடி. ட்ரபிள்ஸ், டிஃபிகல்ட்டி ஆர் ப்ராப்ளம். ட்ரபிள்ஸ்னால் தொல்லைகள், பிரச்சனைகள். லை, எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், பொய்யான கூற்று, பொய் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். க்ரோ, இம்ப்ரூவ். க்ரோனா வளர்ச்சி அடையிறது, அதாவது செம்மைப்படுறது, செம்மையாக்குதல். லாஸ்ட் ஒன் ட்ரிக், டெக்னிக், யுக்தி, அதாவது தந்திரம். இப்போ போயம்குள்ளே போகலாம் வாங்க. பி ஹானஸ்ட். அம்மா வில் ஆஃபன் சே பி ஹானஸ்ட் ஆல் டே. ஸ்டில் ட்ரபிள்ஸ் மேக் மீ ஃபால். ஐ வாண்ட் டு பி ட்ரூத்ஃபுல் டு ஆல். பி ஹானஸ்ட், நேர்மையாக இரு. இந்த போயம் வந்து ஒரு பையன் நம்மக்கிட்ட சொல்கிறான், ஓகேங்களா. அம்மா வில் ஆஃபன் சே, அம்மா அடிக்கடி சொல்வாங்க. பி ஹானஸ்ட் ஆல் டே, எல்லா நாளும் நேர்மையாக இருக்கணும்னு. ஸ்டில் ட்ரபிள்ஸ் மேக் மீ ஃபால், இப்போ கூட நிறைய பிரச்சனைகள் என்ன கீழே தள்ளுது, பிரச்சனைகளில் நான் போய் விழறேன். ஐ வாண்ட் டு பி ட்ரூத்ஃபுல் டு ஆல், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலுமே நான் எதை எதிர்பார்க்குறேன், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு. ட்ரூத்ஃபுல், உண்மையாக, எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். திரும்ப பாருங்க. அம்மா will often say be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்ல பாருங்க. say, day, fall, all. इदला एन्ना? Very good. Rhyming words. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. Amma will often say, Amma adikadi solvanga. Be honest every day. ஒவ்வொரு நாளுமே எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும்னே. To say truth when I am wrong. நான் உண்மையை பேச எப்ப நான் தப்பு பண்ணும் பொழுது, அதாவது நான் தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது நான் உண்மையை பேசணும் அப்படின்னா ஐ மே ஹாவ் டு பி 18. எனக்கு 18 வயசு ஆக வேண்டி இருக்கும். 18 வயசு கூட ஆகலாம். அதாவது என்ன சொல்ல வராங்க, நான் தவறு செய்யும் பொழுது கூட நான் இதுதான் செய்கிறேன் அப்படின்னு நான் உண்மையே பேசணும் அப்படிங்கிற பக்குவம் எனக்கு வரணும் அப்படின்னா எனக்கு 18 வயசு கூட ஆகலாம், ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. இது லாஸ்ட்டில் பாருங்கள், say, day. இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். wrong 18 இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அதனால இது ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது. say, day மட்டும்தான் ரைமிங் வேர்ட்ஸ். To அம்மா I often say, don't you hear them lie. She says many may lie and go, but honesty will help us grow. To amma I often say, நான் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்வேன், don't you hear them lie. அவங்க போய் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்கலையா? அதாவது பாரு, அவன் போய் பேசுகிறான், இவன் போய் பேசுகிறான், அவங்க போய் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கலையா? தெரியவே இல்லையா? என்ன மட்டும் போய் பேசாத, நேர்மையாக இருன்னு சொல்கிறீங்களேன்னு நான் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்வேன். She says many may lie and go. அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் போய் பேசலாம், அப்படி போய் பேசுகிறவங்களாம் இப்போ போய் பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. பட் ஹானஸ்டி வில் ஹெல்ப் அஸ் க்ரோ. பட் நேர்மையாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடையிறதுக்கு, அதாவது நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். பொய் பேசுகிறவங்க எல்லாமே பிறந்தாங்க இறந்தாங்கன்னு இருப்பாங்க, ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கிறவங்க தான் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, சாதிச்சாங்க, இறந்தாங்கன்னு தன்னோட வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்குவாங்க. அதனால் நீ நேர்மையாக இருக்கணும்னு அம்மா அதுக்கு அழகான ஒரு தத்துவம் சொல்வாங்க. To amma I often say, don't you hear them lie. She says many may lie and go, but honesty will help us grow. லாஸ்ட்டில் பாருங்கள், say, லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இது ரைமிங் வேர்ட்ஸ் கிடையாது. கோ, க்ரோ இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். At last, I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. At last, I have this to say. கடைசியாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஐ டோன்ட் லை டு திஸ் டே. நான் இது வரைக்குமே, இந்த நாள் வரைக்குமே நான் போய் சொன்னதே கிடையாது. த ட்ரிக் இஸ் த ரைம். அதுக்கான யுக்தி, அதாவது அதுக்கான ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா இந்த ரைம் தான். இந்த இடத்துல ரைம்ங்கிறது பாட்டை குறிக்கிறதுன்னு இல்லை. இப்போ யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி ஒரு பெரிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பேட்டி எடுக்கும் பொழுது உங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களோட வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நான் வாழ்க்கையில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் என்னை வாழ்க்கையில் படிப்படியாக மேலே போக உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய தாட், எண்ணங்கள். இந்த இடத்துல த ட்ரிக் இஸ் த ரைம். இந்த இடத்துல இந்த ரைம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அவனுடைய எண்ணம். அவனுடைய எண்ணம் என்னது? பி ஹானஸ்ட், நேர்மையாக இரு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு தத்துவம் தான், அந்த ஒரு எண்ணம் தான் இவன் இன்னும் நேர்மையாக இருக்கிறதுக்கான ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் டே அட் அ டைம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நாள் ஒரு நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. At last, I have this to say. I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. லாஸ்ட்டில் பாருங்கள், say, day. அதை say, day அப்படி சொல்லக்கூடாது, a சவுண்டு. say, day ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸ். rhyme, time, ஒரே மாதிரி முடியுது இல்லைங்களா? அப்போ இது ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸ். குட்டீஸ், இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த போயமில் என்ன சொல்ல வராங்க? மெயின் கான்செப்டே என்னென்னா, பி ஹானஸ்ட், நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் நம்ம படிப்படியாக முன்னேறி கொண்டு நம்ம வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைவோம், நம்ம வாழ்வு செம்மையாகும். அதனால் குட்டீஸ், இன்னையிலேருந்து நம்ம எல்லோரும் எப்படி இருப்போம்? பி ஹானஸ்ட், நேர்மையாகவே இருப்போம். Okay cuties, we will meet in the next video. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.